ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அர் திரு வங்காரடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம். உனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து விட்டேன் மகனே. உனக்கு தேவையான அனைத்தும் உன் உயிரில் இருக்கிறது. அந்த உயிரை பக்தியால் பாதுகாத்துக்கொள். மந்திரம்தான் உன்னுடைய சொத்து மகனே. அதை கொண்டு எதையும் வாங்கலாம் எதையும் வெல்லலாம் என்பது என்னுடைய நோக்கு. அன்னை அருளிய வேள்வி முறைகளிலும் வழிபாட்டு முறைகளிலும் ஒரு குறிப்பிடத்தக்க மந்திர வழிபாடு. அதனை பொருளுடன் சொல்வதால் அதனுடைய பலன்கள் பன்மடங்காக உயரும் என்பது கருத்து. அதை தொடர்ந்து நம்ம ஆயிரத்தி போற்று மலர்களிலே பொருள்களும் நம்ம சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இப்ப 10வது மந்திரம், ஓம் 1000 கதிரொளி கொண்டாய் போற்றுவோம். முன்பு கூறிய முறைப்படியே வந்து முதலிலும் இறுதியிலுள்ள பிரணவத்தை நீச்சி கொண்டார். 1000 கதிரொளி கொண்டாய், இதுல வந்து 30 அங்கங்களாக பிரித்து கொள்ளலாம். 1000 கதிரொளி கொண்டாய். திருப்பி வந்து இந்த தேவர்களின் அசுரர்களுடைய கதைக்கே வருவோம். இந்த தேவர்கள்னா யாரு? இதில் வந்து 21வது நூற்றாண்டில் தான் புராணங்கள் ஆகமங்கள் இதெல்லாம் வந்து இயற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பு வந்து அதற்கு அப்புறமா நம்ம பார்க்கலாமே. அதுக்கு அப்புறமா தான் மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர்கள் எழுதிய ஒரு நூல்ல இருந்து வந்து என்ன சொல்றாங்க, தேவர்கள்லாம் யாரு, இவங்கெல்லாம் எப்போ தோன்றுவாங்க? நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வரி என்னன்னா, தர்ம சம்ஸ்தாபனாத்ராய சம்பவானி உபயோகி. எப்பொழுதெல்லாம் வந்து அநியாயம் நடக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் தர்மம் தலை சாய்க்கிறதோ, அப்பொழுதெல்லாம் வந்து நான் தோன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்வதாக இந்த கீதை சொல்லப்படுகிறது. இப்போதான் வந்து தேவர்கள் சரி, இப்ப தேவர்களுடைய கதையை பார்த்தலாம். இப்ப அசுரர்கள்லாம் யாரு? அசுரர்களால் நம்ம யாரும் பார்த்ததே இல்லை. அசுரர்கள்லாம் யாரு, இங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மனிதர்களுக்குள்ளேயே இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு தேவ குணமும் உண்டு, அசுர குணமும் உண்டு. இதுதான் வந்து இது வந்து ரெண்டும் தனித்தனியே கிடையாது. அதுதான் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளேயே தான் எல்லாம் இருக்கு. நீ ஞான் அப்படின்னு சொல்லிட்டு சீனர்கள் கொடுக்க வழியின்படி நமக்குள்ளேயே தான் எல்லாம், உனக்கு தேவையான அனைத்தும் உயிரில இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா அவருக்கு சொல்ற, நமக்கு தேவையான அனைத்தும் அப்படின்னா நம்மளுடைய நமக்கு தேவையான நல்லதும் நமக்கு தேவையான கெட்டதும் தீதும் நன்றும் பிறத்திர வர அப்படின்ற மாதிரி நமக்கே தான் நம்ம பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் இங்க கருத்து. ஏன்னா குறிப்பிட்டு இங்க ஒரு ஒரு நிகழ்வு என்னன்னா, ஒரு ஒரு மூத்த தொண்டர் பாத பூஜை முடித்து வந்து, நான் இப்ப ரீசெண்டா தான் ராஸ்து பௌர்ணமியில நான் அவர்களிடம் பேசி கொண்டிருக்கும் போது, அம்மா அவர்கள் சில சமயம் வந்து மௌனமாக சைகை காட்டுவது உண்டு. எனக்கெல்லாம் வந்து இந்த மந்திர உபாசனை பண்ணு, இல்ல வந்து இந்த சக்கரை பூஜை எடுத்துப்போ அப்படின்னா அம்மா அவர்கள் வெறும் சைகையில தான் சொன்னாங்க. அதை வந்து புரிந்து கொள்வதற்கு கூட வந்து அந்த வினை பயன்னு சொல்ற அந்த கர்ம வினைகள் நம்ம விட்டு போயிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பார்த்த ஒரு கண்ணோட்டம் எனக்கு மிகவும் புதுமையாக இருந்தது. ஏன்னா வந்து அம்மா அவர்கள குறிப்பிட்ட ஒரு சுருக்கமா, ரொம்ப ரொம்ப சுருக்கமா வந்து அம்மா அவர்கள் சில நுட்பமான விஷயங்களை நம்ம எல்லாருக்குமே உணர்த்தி இருப்பாங்க. ஏன்னா வந்து இப்ப இந்த மேல்மருவத்தூருக்கு வெறும் வந்து சுற்றுலா பயணமாக வந்து செல்லும் அன்பர்களுக்கு கூட நான் என் அருளை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவர்கள் அடிக்கடி சொல்வது உண்டு. அப்பேற்பட்ட நம்ம சக்தி இயக்கத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயத்தினர்களாகி நமக்கு எப்பொழுதுமே அம்மா அவர்கள் நம்ம கூட இருந்து நமக்கு சூக்கமா நம்ம உணர்த்தி கொள்வாங்க. அந்த உணர்ந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு நம்ம வந்து நடந்து கொள்வதும், அதை வந்து அம்மாவுக்குரிய ஆணைப்படி வந்து நம்ம எல்லா பூஜை முறைகளிலும் வந்து தொண்டுகளையும் நம்ம செய்வதும், புரிந்து கொண்டு நம்ம அந்த அறிவை நம்ம பெறுவதற்கே நம்மளுடைய வினைப்பயன் தடையாக இருக்கக்கூடாது. அந்த வினைப்பயன் இருந்தா நம்ம அதை புரிந்து கொள்ளவே மாட்டோம் அப்படின்றது தான் வந்து இங்க கருத்து. அதனால இப்ப இந்த அதுதான் வந்து இந்த அசுர குணம் தேவ குணம் அப்படின்றது வந்து அது இறை சிந்தனையோட எப்பொழுதுமே வந்து அம்மா நினைப்பிலே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த சிந்தனை வந்து நமக்கு அந்த அம்மாவை நோக்கி நம்ம அழைத்து செல்லும். ஒரு இடம் எடுத்து போய் மீதி உள்ள அடிகளை நான் எடுத்து வைக்கிறேன்ற மாதிரி அம்மாவை நோக்கி அம்மாவை நம்ம வந்து மூச்சு விடும் போதெல்லாம் ஓம் சக்தி பராசக்தி சொல்லி அம்மாவை நினைக்கும் போது அந்த அம்மாவை நோக்கி நம்ம ஏற்று செல்லப்படுகிறோம். இதை வந்து திருக்குறள்ல வந்து திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரை தெய்வத்துள் வைக்கப்படும். இப்ப சிவபுராணத்துல கூட சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லுவார், சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வையத்துல இப்ப இந்த ஏன் வந்து இப்ப நிறைய பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்றவங்களை பற்றி நம்ம வந்து கேலி செய்யறது உண்டு. ஏன்னா ஏன் எப்ப பார்த்தாலும் வந்து மணி எடுத்துக்கொண்டு மந்திரம் படிச்சுட்டே இருந்தா வந்து உனக்கு எல்லாமே கிடைச்சிருமா, மந்திரம் படித்ததுனால வந்து இது பண்ணிட்டு மாதிரி. மந்திரம் படிப்பது அப்படின்றது ஒரு ஒழுக்குமுறை. வாழ்க்கையில வந்து
ஒரு நெறிமுறையோட வாழ்பவனுக்கு வந்து, அதனால தான் திருவள்ளுவர் சொல்றது, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் சொல்ற, வாழ்பவன் வாழ்நிலை தெய்வத்துன்னு சொல்ல, வாழ்வாங்கு வாழ்பவன், அதாவது ஒரு நெறிமுறையோட வாழ்பவனுக்கு தான் வானுடைய தெய்வத்தில் வைக்கப்படும். அந்த வானெல்லாம் இருக்கக்கூடிய தெய்வத்துல வந்து அவங்களோட சேர்ந்து உங்களுடைய ஆன்மா வைக்கப்படும் தான் சொல்லியிருக்காரு. இதையும் வந்து குறிப்பிட்டு வந்து வாழ்வாங்கு வாழ்பவன் அப்படின்னு, வாழ்பவன் என்பது மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே வந்து நம்ம அடுத்த வரியில பார்க்கும்போது வானுரை தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னா அவனுடைய ஆன்மா வைக்கப்படும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால அவனுடைய ஆன்மா இந்த சரீரத்தை விட்டு நீங்கும் பொழுது அது வந்து ஒரு எதுவும் அற்ற, ஒரு அதுவும் இல்லாத, இதுவும் இல்லாத, எதுவும் இல்லாத ஒரு தன்மையே இல்லாத ஒரு பொருளாக மாறுகிறது. அதனால தான் இங்க வந்து அக்னியில வைக்கப்படும்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் இங்கே குறிப்பிடுகிறார். இந்த மந்திரம் வந்து குறிப்பிட்டு பல இடங்களில் வந்து சுருப்பிடப்படுகிறது. இப்ப வந்து நம்ம முன்னாடி இருக்க மந்திரத்திற்கு வருவோம். ஞான கனல் விளை பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அதனால வந்து சித்தக்னி குண்ட சம்பூதா அப்படின்னு ஒரு மந்திரத்தை நம்ம கொடுக்குறோம். வந்து சித் அப்படின்ற பொருளுக்கு நிறைய விளக்கங்கள் நிறைய புராணங்களிலும் வேதாந்தங்களிலும் குறிப்பிடப்படுகிறது. ஏன்னா வந்து நம்ம மனது தான் வந்து கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சனாதன தர்மம் நமக்கு சொல்லுகிறது. ஏன்னா அதற்காக தான் வந்து இறைவன் நடனம் ஆடுகிறார். எங்கே நடனம் ஆடுகிறார்? சித்தம்பரத்தில் ஆடுகிறார். அந்த சித்தாகாசம் அப்படின்னு சொல்லிட்டு, சித்தாகாசம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நிலைகளை வந்து குறிப்பிடுகிறார். அந்த சித்தாகாசம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு பெருங்கடல் அப்படின்னு பாரதியார் குறிப்பிடுவது உண்டு. அந்த பெருங்கடல், கடல்னு ஏன் குறிப்பிடுகிறார்? கடலுக்கு எல்லையே இல்லை. எல்லாமே நம் உலகமே வந்து முதலில் தோன்றிய பஞ்சபூதம் வந்ததுன்னா நீர் தான் தோன்றியது. நீரிலிருந்து தான் நிலம் வந்தது. அந்த நிலம் வந்து உயிர்களை பெற்று, மரங்களை பெற்று தான் அதுக்கப்புறமா தான் தீயும் மேலே உள்ள ஆகாசமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து. இந்த பெருங்கடல்ல வந்து எப்பவுமே வந்து அறிவு பெருங்கடல்ல வந்து இறைவன் எப்பவுமே இருக்க வேண்டும் அப்படின்னா வந்து நம்மளுடைய அகங்காரத்தை விட்டு இறை சிந்தனையில் இருக்க வேண்டும். அந்த பெருங்கடல வந்து எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு, அந்த சித்தக்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே, அக்னி அப்படின்னு சொல்லும் போதே பிரகாசம் அப்படின்னு ஒரு பொருள் நமக்கு விளங்குகிறது. தேவி வந்து இந்த தேவர்கள் எல்லாம் வந்து யாகம் செய்த பொழுது ஒரு தங்கம் அப்படியே தகதகன் மின்னுவது போல ஒரு பிரகாசமான ஒரு குழந்தையாக வந்து அந்த தீயிலிருந்து தோன்றினான் அப்படின்றது தான் வரலாறு. அந்த சித்தக்னி குண்டத்திலிருந்து தோன்றிய அந்த குழந்தை வந்து எந்த தன்மையை பெற்றிருக்கிறது அப்படின்னா வந்து இந்த 1000 சூரியன்களை கொண்ட ஒரு அந்த ஒரு பிரகாசமாக இருக்கிறது. இதுதான் லலித சகஸ்ரநாமம் உத்யத் பானு சஹஸ்ராபா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகிறது. உத்யத் பானு அப்படின்னா வந்து உதிக்கின்ற சூரியன் அப்படின்னு, உதிக்கின்ற சூரிய செங்கதிரோல் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமிப்பட்டர் வந்து அபிராமி அந்த அதியில வந்து குறிப்பிடுவது உண்டு. அவ்வளவு பிரகாசமாக வந்து மின்னுகிறாராம், தங்கத்தை போல மின்னுகிறார் ஆதிபராசக்தி அப்படின்னு தான் வந்து இங்கே புலவர் குறிப்பிடுகிறார். இங்க 1000 கதிரொளி கொண்டாய் அப்படின்னா கதிரன், கதிரவன் அப்படின்னா வந்து சூரியனை கொண்டும், அந்த சூரியனுடைய 1000 கதிர்களைப் போல வந்து ஒளி பொருந்திய தேகத்தை கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அன்னை ஆதிபராசக்தி உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரம் சொல்லுது. இதுதான் இந்த மந்திரத்தினுடைய விளக்கம். ஓம் 1000 கதிரொளி கொண்டாய் போற்றுவோம். ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம்.